குடியரசு தின விழா என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், புதுசா எதுவும் சொல்வதற்கு இல்லை. நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான நாள் 72 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஸோ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு, நம்ம டெமோக்ராட்டிக் இந்தியா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி என்று அழைக்கப்படுறோம், அவ்வளோதான் நமது தேசம். அது டெமோக்ராட்டிக்காக இருக்குதா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம். பட் அதுக்கு ஆணி வேறான அந்த அரசியலமைப்பு சட்டம் உருவான நாள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் அந்த தேச தலைவரை கூட இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஜாதி முத்திரையை கொடுத்து தேச தலைவருங்கிற போல ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும்தான் அந்த தேச தலைவரை கொண்டாடும் சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டுள்ளோம். ஸோ அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் நமக்கு அளித்திருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அது பற்றி தான் நாம் ஒவ்வொரு வருடம் என்ன பண்ணுவோம், பேசுவோம். இந்த ஒரு நாள் மட்டும் பேசினா போதாது, நாம் ஒவ்வொருவருக்கும் அளித்திருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எத்தனை அதிகாரங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன, எத்தனை அதிகாரங்கள் பறிக்கப்பட்டுள்ளது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடம் என்னாகுது, நமக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் பல நம்மளை அறியாமலே என்ன பண்ணுறது, பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள்லாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சதுக்குள்ளே எல்லாமே காணாமல் போயிடும். உனக்கு என்ன ரைட்ஸ்ன்னு தெரியலை, அது தெரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை என்ற இளைஞர்கள் நிறைய. நமது நாடு வந்து சோசியலிசம் செகுலரிசம் நிறைந்த அந்த நாடு இன்று ஃபேசிசம் ரேசிசம் என்ற ஒரு பயங்கரமான ஒரு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை எல்லோருக்கும் உண்டு. இதை பற்றி தெரியாமல் என்ன பண்ணுறோம், ஆளுக்கு ஒரு அரசியல் கட்சி பின்னாடியும் கொடியை பிடித்துக்கிட்டு வாழ்க கோஷங்கள் போட்டுக்கொண்டு, இவன் தான் என் தலைவன், அவன் தான் என் தலைவன், நீ முதல்ல தலைவனா, உன்னை நீ உயர்த்து, உன்னை நீ நம்பு, உன்னை நீ அடையாளப்படுத்து, நீ ஏன் உன் தலைவனை அடையாளப்படுத்துகிற, ஏன் உன் தலைவன் பின்னாடி நீ போகிற, உன் தலைவன் தான் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தானா இல்லை உனக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க போகிறானா, அவன் குடும்பத்தை வளர்க்க அவன் கட்சி வளர்க்குறான், அவன் முன்னாடி நீ உன் குடும்ப குட்டியை விட்டுட்டு போய் நிற்கிற, உன் வீட்டுக்காக கூட வெளியில் போய் ஒரு வேலை பார்த்துருக்க மாட்டேன், ஆனால் கட்சிக்காக காலையிலே வெள்ளையும் சொல்லையும் சட்டையை போட்டு போய் நிற்கிறது முக்கரோட்டில், இதுதான் என்ற இளைஞர்களுடைய நிலைப்பாடு. இப்படி இருந்தால் எந்த அளவுக்குமே நான் முன்னேற முடியாது, உன்னுடைய உரிமைகளை பெற முடியாது. நீ என்றைக்கு ஒரு கட்சி, அந்த கட்சி தவறே செய்தாலும் என் கட்சி செய்வதுதான் சரி என்று நிலை கொண்ட இளைஞர்களும் இன்று இருக்கிறார்கள். எடுத்து கேள்வி கேட்கக்கூட ஆள் கிடையாது. இன்றைய ஆட்சியின் அவலம் அதுதான். என்ன சட்டங்கள், இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் பெருசுங்கிறோம் நம்ம நாட்டில், வழக்கறிஞர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதையே சிறிய சிறிய சட்டங்கள் போட்டு அதையே ஒரு கேலி குத்தாக்கி ஒரு கேள்விக்குறியாக்கும் சூழ்நிலை வந்துள்ளது. ஒரே நாளையடையில் போனால் என்னாகும், இந்த நாட்டை இந்த ட்ரை கலர் இந்தியா என்னாகுது, இப்போ சிங்கிள் கலராக மாறிக்கிட்டு வருது. நாளடைவில் என்னாகும், ஒரு கட்சி தான் ஆட்சி செய்யும் இந்தியாவில் என்ற சூழ்நிலை உருவாகும். சைனாவில் இருக்குது பாருங்க, சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், ஒரு கட்சி தான் சைனாவில், அந்த ஒரு கட்சியிலேருந்து தான் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் எல்லாம் வர முடியும், ஒரு கட்சி தான். அமெரிக்காவில் வேண்டாம் என்ன இருக்குது, பை பார்ட்டி சிஸ்டம் இருக்குது, ரெண்டு கட்சி இருக்குது. ஆனால் இந்தியாவில் பல கட்சிகள் இருக்குது, அதுதான் பிரச்சனையே. எத்தனையோ கட்சிகள் இருந்து என்னது, மக்களிடம் பறிக்கப்பட்ட உரிமைகளுக்காக போராட யாருமே இல்லை. இன்று மக்களை தேடி வருவாங்க, பல வாக்குறுதிகள் அளிப்பாங்க, ஆனால் நம்மை ஆள்வது யார் என்பதை முடிவு செய்து நீங்கள். எல்லாருமே இன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்தவன் தான், நான் நேற்று ஆட்சியில் உட்கார்ந்து நமக்கு உண்டான அதிகாரங்களை பறித்தவன், ஜல்லிக்கட்டை தடை செய்தவர்கள்லாம் இன்றைக்கு ஜல்லிக்கட்டை உட்கார்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சரித்திரங்கள்லாம் மாறாது,
யார் துரோகங்கள் செய்தார்கள், யார் இஸ்லாமியர்களுக்கு துரோகங்கள் செய்தார்கள், யார் தமிழருக்கு துரோகம் செய்தார்கள் என்று எல்லா பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்று தான். டெல்லியில் இருக்கிற எல்லாருமே ஒன்று தான். இது தெரியாமல் என்ன, நம் மக்கள் ஒவ்வொருத்தனுக்கு வாழ்க கோஷம், நீ கண்டிப்பாக இதை உணராத வரையில் நம்மை ஏமாற்றிக்கொண்டு நம்மை ஆட்சி செய்ததெல்லாம் இருப்பார்கள். அதை முதல்ல உணருங்க. உணர்ந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு பயம் வரும் ஆட்சியாளர்களுக்கு. மக்களோட எழுச்சி போராட்டம் தன்னால் வரணும். ஒரு கட்சி பின்னாடி போய் நின்று போராடக்கூடாது, அது கட்சியே தான் வழக்கம். ஸோ தனியாக உன்னை அடையாளப்படுத்து. இன்றைக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறத கூட என்ன பண்ணுறீங்க, ஒரு தலைவன் போட்டு தான் போஸ்டில் வாழ்த்து சொல்கிறேன், ஏன் நீ வாழ்த்து சொல்லு, அந்தளவுக்கு போகுது மோசமாக. ஸோ ஒன்றை நீ அடையாளப்படுத்து, நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. இதெல்லாம் மறந்துட்டு என்ன பண்ணுறோம், அங்கே இங்கே அவரை பிரச்சனை, இவர் அவர் மேலே குறை சொல்லிக்கிட்டு இப்படியே தான் நாடு. இதுதான் தேவை ஆட்சியாளருக்கு, பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்கள் செய்வதை செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த இனிய குறைசு தின விழாவில் நாம் எல்லோரும் உறுதி ஏற்க வேண்டும். நமக்கு வழங்கப்பட்ட சுதந்திரம் மட்டுமல்ல, நமக்கு வழங்கப்பட்ட உரிமைகள், நம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட உரிமைகள் இன்றைக்கு போராடுறாங்க, தலைநகரில் போராடுறாங்க. போராடிக்கொண்டே தான் இதுதான், வெள்ளையனை துரத்தி விட்டு என்ன பண்ணுறாங்க, கொள்ளையர்கள் உட்கார்ந்து கொண்டு இந்த நாட்டை கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார்கள். வெள்ளைக்காரன் வந்து மேலுங்கிற அளவுக்கு போகுது. அவனை ஏதோ ஒரு மதத்தை காரணம் காட்டி தான் விரட்டின மாதிரி எங்களுக்கு தோணுது. இல்லைன்னா அவன் வேற ஒன்றும் செய்யலை. அவன் விதித்த வரி என்ன, உப்புக்கு வரி விதித்தான் என்று உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் பண்ணோம். இன்றைக்கி உப்புக்கு வரி கட்டவில்லையா நாம், 2 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட்டு வாகன வரி செலுத்தவில்லையா, அதிகமாக வரிகள் வந்து நம்ம மக்களாட்சியில் தான் நடக்குது. பிரிட்டிஷ் ஆட்சியும் மன்னர் ஆட்சியில் கூட இந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படவில்லை. வரிகள் எங்கே பார்த்தாலும் எல்லாத்துக்கும் வரி, எதுக்கு வரி இல்லைன்னு தான் இப்போ கேள்வி. எல்லாத்துக்கும் வரி வந்துருச்சு, கல்விக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி, தண்ணிக்கு வரி, எல்லாத்துக்கும் டாய்லெட்டுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி. ஸோ இதெல்லாம் கட்டிக்கிட்டே போனால் மக்கள் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்ருக்குறோம். ஸோ தயவுசெய்து நாம் விழித்திருக்க வேண்டிய சூழ்நிலை நேரம் இது, விழிப்போடு இருக்கணும். இல்லை நமது சந்ததிகள், நமது எதிர்காலம் நம்மை பார்த்து கேள்வி கேட்கும், நீ என்ன செய்தாய், நாடு உனக்கு செய்தோட நீ நாட்டுக்கு என்ன செய்தாய், நீ உன் மக்களுக்கு என்ன செய்தாய், இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய போகிறாய், படித்து விட்டு இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய போகிறோம், ஏதாவது ஒன்று. பாகுபலி தான் வந்து உங்களையெல்லாம் காப்பாற்றணும்னு கிடையாது, நாம் எல்லோருமே போராளிகள் தான். ஸோ போராட்ட குணங்கள் வர வேண்டும், கேள்விகள் கேட்க வேண்டும், தடைகளை தகர்த்தெறிய வேண்டும், ஆட்சி அதிகாரம் நம் கையில் வர வேண்டும். நீ கொடி பிடித்த நிப்பாட்டு, உன்னை அதிகாரத்தை பறிக்கிற எவன் வந்தாலும் அந்த பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடுக்காக போராடுறோம் நாம். ஒரு 2.5% இடஒதுக்கீடு வாங்குறதுக்கு பல்வேறு போராட்டம், 10% இடஒதுக்கீடு அழகாக வாங்கிட்டு போயிட்டான், எப்படி வாங்கினா எப்படி கொடுத்தான்னு தெரியல, 10% இடஒதுக்கீடு ஒரு சமுதாயத்துக்கு. இதுதான், இது நமக்கு தெரியல, நாம் இப்படியே இருக்கிறோம், போராடிக்கொண்டே இருக்கிறோம். அதிகாரங்கள் நம்ம மீது பறிக்கப்பட்டு சிலர் நம்மளை ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ இதை நாம் கருத்தில் கொண்டு இன்றைய காலத்தில் எல்லாவற்றையுமே நாம் வந்து அரசியல்கள் எல்லாத்தையுமே எது சரி எது தவறு என்று தெரிந்து அதை நாம் கையில் நம் ஆயுதமாக எடுத்து ஆட்சி அதிகாரம் நமக்கு கிடைப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், பாடுபட வேண்டும் என்று இந்த நன்னாளில் கூறி வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.